லியோ திரைப்படத்தில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த பாடல் தளபதி விஜயோட இன்ட்ரோ கூட சேர்ந்து அந்த ஆர்டினரி பர்சன் அப்படின்ற அந்த இங்கிலீஷ் ட்ராக் வரும். எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் அவரோட திரைப்படங்கள்ல அந்த இங்கிலீஷ் ட்ராக் சாங்ஸ் ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கும். அந்த வகையில் லியோ திரைப்படத்திலையும் அந்த மாதிரி இங்கிலீஷ் ட்ராக் சாங்ஸ் ஒரு சிலது இருந்துச்சு. அது படத்தில் பயங்கரமா ஒர்க் அவுட்டும் ஆகி இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக இந்த ஆர்டினரி பர்சன் அப்படின்ற இந்த சாங் ஸ்டார்டிங்ல தளபதி விஜய் காட்டும் போது அவர் போயிட்டு அந்த அவரோட ரோல்குள்ள செட் ஆகும் போது பாக்குறதுக்கு அந்த சாங்குக்கும் படத்தோட அந்த சினிமோட்டோகிராஃபி குவாலிட்டிக்கும் தளபதி விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கும் பாக்கிறதுக்கு இது ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு சீன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜோட திரைப்படங்கள்ல வழக்கமா அந்த இங்கிலீஷ் ட்ராக்ஸ் எழுதுற ஹேசன்பர்க் அப்படின்ற அந்த முகம் தெரியாத யாருனே தெரியாத அந்த நம்பர் தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு. படத்துல தளபதி விஜயோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் மூலமாவே இந்த சாங் வழியா நிறையவே கன்வே பண்ணிருக்காங்க. அதை இப்ப கிளியரா அந்த லிரிக்கல் வீடியோல பாக்கும்போது நமக்கு இன்னும் டீப்பா புரியுது. படம் பார்த்தவங்களுக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். படத்துல அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டுட்டு இந்த ட்ராக் எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க, சமையா இருக்கு, இது ரிங்டோன் வச்சே ஆகணும், அடுத்த ரிங்டோன் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அந்த சாங் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சோ நீங்க கேட்டது எங்களுக்கு கேட்டுச்சு, கன்ஃபார்மா அதை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி உடனே தாமதிக்காம அந்த ஆர்டினரி பர்சன் அப்படின்ற அந்த அபிஷியல் ட்ராக்க ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேரோட ரிங்டோனே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்ப பஞ்சாயத்து இது இல்ல. பீக் ஃபார்ம்ல இருக்கிற அனிருத்தோட சாங்ஸ் எல்லாமே சார்ட் பஸ்டர்ஸ் ஹிட் ஆனாலும் கூட பொதுவா அனிருத் ஒரு பாட்டு போட்டார் அப்படின்னா அந்த பாட்டு இதோட காப்பி, அதோட இன்ஸ்பிரேஷன், அதுல இருந்து சுட்டுருக்காரு, இதுல இருந்து சுட்டுருக்காருன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த பாடல்கள் மேல வைக்கப்படுறது உண்டு. அதே மாதிரி இந்த ஆர்டினரி பர்சன் அப்படின்ற அந்த லியோ படத்துல வர அந்த இங்கிலீஷ் ட்ராக்கும் எக்ஸாக்டா ஒரு ஆங்கில வெப்சீரிஸ்ல வர ஒரு பாட்டோட அப்படி டிட்டோ காப்பி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆல்ரெடி படத்துல பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப படத்துல இருந்து அதை அபிஷியலா வேற ரிலீஸ் பண்ணதுனால அதை வச்சு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்ற ஒரு பிரபல ஆங்கில வெப்சீரிஸ்ல வர ஓட்னிகா வேற ஆரியோ அப்படின்ற ஒரு சாங்கோட டிட்டோ காப்பியா தான் இந்த ஆர்டினரி பர்சன் சாங் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆன்னிகா வேற ஆரியோ அப்படின்ற சாங் ஆன்னிகா மியூசிக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அவங்க லேபிள் தான் வந்து அந்த சாங்கை ஓன் பண்ணிருக்காங்க. அந்த சாங்கோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ரசிகர் போயிட்டு ஹேர் ஆஃப்டர் லியோ மூவி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு கீழே அந்த யூடியூப் சேனல் வந்து அவங்களே கமெண்ட் பண்ணிருக்காங்க, என்ன சொல்றீங்க, இதை வந்து யாராவது எங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்காம அவங்களோட படத்துல யூஸ் பண்ணாங்களா, இது சம்பந்தமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இன்னொரு ரசிகர் வந்து பதில் சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காரு, என்ன அப்படின்னா, எஸ் இட்ஸ் அ தமிழ் மூவி லியோ, இதோட மியூசிக் டைரக்டர் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா அந்த இடத்துல போட்டு கொடுத்துட்டாரு. இவ்வளவுக்கு மத்தியில அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ரசிகர் அனிருத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா அனிருத் இந்த மியூசிக் வீடியோவை காப்பி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஆக்சுவலி பர்ச்சேஸ் பண்ணியோ அல்லது ரைட்ஸை எடுத்துக்கிட்டோ ஆக்சுவல் ஆர்டிஸ்ட் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டு அவங்களோட படத்துல அவங்களோட மியூசிக்ல அதை யூஸ் பண்ணலாம், அதுல ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. இந்தியாவோட அவுட் சைட்ல இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அந்த வகையில பார்த்தா அனிருத் இந்த சாங்கை ஒன்றும் காப்பியில அடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் அந்த யூடியூப் சேனல் ஆர்னிகா மியூசிக் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எங்களோட லேபிள் எந்தவித காப்பிரைட்டையும் ஓன் பண்ணல, அதே மாதிரி அந்த ஆர்டிஸ்டோட நாலேஜ் இல்லாம அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்காம யாருக்கும் நாங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துடவும் முடியாது. இந்த ட்ராக்கை வந்து ஒரு படத்தில் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஆர்டிஸ்டோ அல்லது அந்த மூவி டீமோ வந்து எங்கள்ட்ட எந்தவித லைசன்ஸ்க்காகவோ ரைட்ஸ்க்காகவோ இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கமெண்ட் செக்ஷன் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அனிருத்துக்கு இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு தெரியாமலா இருந்திருக்கும், உண்மையாவே அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த மியூசிக் போட்டாரா, அல்லது உண்மையாவே அல்லது அபிஷியலா வேற சைட்ல இருந்து ரைட்ஸ் வாங்கினாங்களா அப்படின்றது இது வரைக்கும் கிளியரா தெரியல. அது அனிருத்தோ அல்லது மூவி டீம்ல இருந்தோ வேற யாராவது கன்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு தெரியும். பட் எது எப்படியோ எப்படா எதுலடா யாரா மாட்டுவாங்க, எதுக்குள்ளடா யாரடா வச்சு செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சோசியல் மீடியா மீம் கிரியேட்டர்ஸ்க்கு நடுவுல இந்த கண்டென்ட் இப்போ பயங்கரமா தீனி போடுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்னு மீம்ஸ் போட்டு அனிருத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான பல அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம டோசாய் யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸா சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங்க நினைத்திருங்க.